பேசாதீங்க ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, பேசாதீங்க தம்பி. சார் கொஞ்சம் கதவை சாத்துங்களேன், பயங்கர போர் அடிக்குது எனக்கு. இல்லைன்னா எல்லாம் வெளியே அனுப்புங்க, நான் வந்து வெறும் சேருங்கள்கிட்ட பேசுகிறேன். நீ விளக்கமாராக இருக்கணுமா சாமியாக இருக்கணுமானு உனக்கு தெரியாதா? உட்கார்ப்போ. ஐயா வணக்கம் ஐயா. ஆ ஐயாக்கேன்னு வைக்கும் போது எனக்கு தெரியுது, எனக்கு ஒய்யா வைக்கிறேன். நீ இந்த கேள்வி உன் கேள்வியா? ஒரு பெரிய இலக்கியவாதி புத்தகம் சொல்லு, தமிழ்ல போ. அப்படியே பின்னால போ. என்ன வெங்காயத்தை நீ பார்த்த சொல்லு? நீ பார்த்த வெங்காயத்துல எந்த வெங்காயம் நல்ல வெங்காயம் சொல்லு. அன்பே சிவத்தை ஹியூமர் படம் எல்லாம் சொல்லாத, சும்மா ஏதாவது தத்து புத்தம் வளரக்கூடாது, அது ஹியூமர் படமா? அது சும்மா ஏதாவது வாயில வந்து ஏதாவது பேசக்கூடாது. போய் உட்கார், முதல்ல நல்லா படிச்சு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் பெரிய அளவு போ, கொஞ்சம் படி. அதுக்குள்ள கேள்வி மட்டும் கேட்க வந்துட்டேன். சினிமாவை வாழ்க்கைக்காக மாற்றி எடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? திரும்பி புரியல, தமிழ்ல சொல்ல சொல்லுங்க திருப்பி. ஒரு படைப்பு, ஒரு படைப்போட அதிகபட்ச சாராம்சம். ஒரு நிமிஷம், படைப்புன்னா என்ன சொல்ற? படைப்புனா அம்மா படைப்பாங்களா? அதுவா இந்த சாமிக்கெல்லாம் படைப்பேமே, அதுவா? முதல்ல தமிழ் சமூகம் இந்த படைப்புன்ற வார்த்தையை கொல்லணும்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய இளைஞர்கள் பார்த்தேன், அவனே வெளியே வந்தவன் கேட்டேன், இந்த ஆர்கனைசர்ட்டு என்ன காசு கொடுத்து வர வச்சிங்களான்னு கேட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அந்த மாதிரி, சினிமா ஓகே, இலக்கியமும் சினிமா அப்படிங்கும்போது இளைஞர்களுக்கு இலக்கியம் பற்றி இன்ட்ரெஸ்டே இல்லையே, தேவையே இல்லையே, அது அது ஒரு அப்படி நினச்சி கேட்டேன். இல்லை நிஜமாகவே இலக்கியம் படிக்கிற பசங்க தான் அப்படின்னு சொன்னாங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று நைட்டு உட்காந்து யோசித்தேன், என்ன பண்ணலாம் இது இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கு இலக்கிய, நானே தான் சொன்னேன் இதை இந்த பதில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷூட்டிங்கில் இருக்கேன் கண்டினியூஸாக, சினிமா பற்றி பேசலாம், சினிமா பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ இலக்கியத்தையும் சினிமாவும் சேர்த்து பேசுறதுக்கு கேட்குறதுக்கு ஆளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தேன். ரெண்டு மூணு புத்தகங்கள்லாம் உருட்டினேன், அப்புறம் தெரிஞ்சிச்சு இந்த புத்தகங்கள் வந்து பேசினா நிச்சயமாக கொட்டாய விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காரில் வரும்போது தான் யோசிச்சேன், என்ன எப்படி இலக்கியம் எனக்குள்ளே வந்துச்சு. நான் இலக்கியத்தையும் சினிமாவையும் ரெண்டாக நான் பிரிக்கவே இல்லை, ஏன்னா ரெண்டுமே ஒரு மீடியம். கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை என்னை வந்து ஒரு வெறிநாய் மாதிரி துரத்துற ஒரு விஷயம், ஒரு கேள்வி என்ன, இலக்கியம்னா என்ன, எதுக்கு சினிமா பண்ணுறோம், எதுக்கு ஆடியன்ஸு சினிமா பார்க்குறாங்க அப்படின்றது தான். நான் ரெண்டையும் கலந்து தான் பேச போகிறேன். எந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தெரியல நான் பேசுகிறது, அதை பற்றி நான் கவலை இல்லை. என்ன எனக்கே பேசிக்கிற மாதிரி தான் நான் பேசிப்பேன். சில டைமு கிட்டத்தட்ட மோனோலாக் தான், டயலாகே கிடையாது லைஃப்பில் இங்கே. ஸோ நம்ம சும்மா நான் பேசுகிறத உளறல நீங்களும் கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பீஸாலாம் சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணிட்டு மறந்துடுங்க. ஏதாவது நான் சொன்னது மனசில் இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இலக்கியம் ஒரு மனிதனை இலக்கியம் மட்டும் மனிதர்களை சிந்திக்க வைக்கிறது. நம்ம படங்கள் நம்ம வந்து பார்க்குறோம், நான் ரொம்ப படங்கள் பார்க்குறது கிடையாது, ரொம்ப கம்மியான படம் தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் பார்ப்பேன், அதுவும் கடுமையாக ரெக்கமெண்டேஷன் பண்ணோம், ஒரு பத்து பேர், ஒரு நூறு பேர், அப்போ தான் சினிமா பார்ப்பேன். ஏன்னா கடுமையான அயற்சி தருது, எதுவுமே புதுசாக இல்லை. அது ஹீரோ வர்றாரு, அப்புறம் ஹீரோயின் வருது, அதுக்கப்புறம் வில்லன் சேவையில்லாமல் வர்றான், அப்புறம் வில்லனுடைய அம்மா வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல, ஹீரோயின் அம்மாவும் வர்றாங்க, ஹீரோ அம்மாவும் வர்றாங்க, மூணு அம்மாக்களும் சேர்ந்து எதை சொல்கிறாங்க, மூணு பேரும் கேட்குறாங்க, ஒரு இடிப்பல் கதையாகவே இருக்கு எல்லாமே. ஏதோ ஒரு அத்தி பூத்தது போல ஒரு கடைசி விவசாயி போன்ற சில படங்கள் வருது. இப்போ நான் இலக்கியத்தில் மூழ்கி திளைத்து மூழ்கி திளைப்பேன். இப்போ நான் சாம்ராஜ் மூழ்கி கொண்டே இறந்து போய்விடுவோம்னு நினைக்கிறேன். அப்படியே மூழ்கி எங்கே போய் வைக்கணும்னு தெரியல, அப்படியே அந்த படித்த புத்தகத்தோடு சேர்த்து உள்ளே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இலக்கியம் அது வந்து ஒரு தனியான ஒரு இடம் கிடையாது. இலக்கியம்ன்றது என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கும் ஒரு பெரும் திறக்காத பெட்டகம், ஒரு பண்டோரா பாக்ஸ், திறக்க திறக்க வந்துக்கிட்டே இருக்குமே, வாங்கி கொண்டே இருக்கிறேன். நண்பர்களே, சினிமா பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வரும், என்ன கதை பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நண்பர்கள் கேட்கும்போது, என்னுடைய அசிஸ்டண்ட் கேட்கும்போது, சார் என்ன படம் சார் நெக்ஸ்ட் பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட் படம் பண்ண உடனே மேலாக சொல்ல வச்சு, சார் ஒரு பெரிய ஹீரோவை பார்த்து ஒரு கதை சொல்லுங்க. என் பெரிய ஹீரோ பண்ணால் படம் வித்துரும்,
படத்துக்கு பட்ஜெட் கிடைச்சிடும், படம் ரிலீஸ் ஆகிடும், அந்த மூணுமே நடக்கும், டக் டக் டக்குன்னு நடக்கும். சரி, இல்லைன்னா ஒரு மிட்டில் இருக்க ஒரு ஹீரோவை பார்த்து பண்ணுங்கள் சார். அப்போ கதை கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியாக பண்ணணும் சார், கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் சினிமாவில், ஏன்னா பெரிய ஹீரோ பண்ணும்போது நம்ம ஒரு ஃபார்முலாய்க்க என்ன ஒரே பியூட்டி போயிட்டே இருக்கீங்க, பயங்கர போர் அடிக்குது எனக்கு. கொஞ்சம் உட்கார வரைக்கும் நானும் வெயிட் பண்ணுறேன், இல்லை போகிறோம்னா போயிருங்க. ஓகே, அப்போ என்ன கதை பண்ணலாம் அப்படின்றது சார் கொஞ்சம் கதவை சாத்துங்களேன், பயங்கர போர் அடிக்குது எனக்கு. இல்லைன்னா எல்லாம் வெளியே அனுப்புங்க, நான் வந்து வெறும் சேருங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ என்ன கதை பண்ணலாம் அப்படின்போது ஒவ்வொரு படத்துக்கும் வந்து பேச வரும்போது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஈஸியாக கதை பண்ணுறது அப்படின்னு. அப்போ இந்த இலக்கியத்தை படித்ததுனால என்ன வந்து கேட்டால் வந்து நம்ம என்ன கதை சொல்ல போகிறோம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா ஒரு கதை அப்படின்றது வந்து எப்படின்னா வந்து ஒரு வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர், இந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் சார் அப்படிம்பாங்க. என்டர்டெயின்மெண்ட்னா என்னென்ன நான் கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ஒரு பதில் வரும், ஒரு அஞ்சு பாட்டு இருக்கணும் சார், ஒரு அஞ்சு ஃபைட் இருக்கணும், கிளைமேக்ஸில் ஒரு நாலஞ்சு ஹெலிகாப்டர் உடைக்கணும், அதெல்லாம் பண்ணோம்னா அப்புறம் நல்லாயிருக்கும் சார், அதுதான் என்டர்டெயின்மெண்ட். அது வீட்லேயே உடச்சிடலாம், அதாவது வீட்டில் லெகோ டாய்ஸை வாங்கி வச்சுட்டு, இல்லாட்டா நம்மளாம் ஒரு சின்ன ஒரு மண்ணில் வீடு கட்டி அதை உடச்சிட்டேன்னு வச்சுக்கலாம், ஒரு 150 ரூபா மிச்சமாகும் ஆக்சுவலாக. அதை திரும்பி போய் அங்கே போய் இல்லாட்டா ஒரு சுற்றியில் எடுத்துகிட்டு போய் வெளியே இருந்த ஒரு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஏதோ ஒரு டமால் டமால் உடச்சோம்னு வச்சுங்களேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது செல்ஃப் அக்ரெஷனை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மீடியமாகவே சினிமா ஆயிடுச்சு. சரி, அப்புறம் வேறு என்டர்டெயின்மெண்ட் மீடியம்னா வந்து அப்புறம் வந்து நல்லா சிரிக்கணும். என்ன சிரிக்கணும்னா வந்து ஒரு தலையில் முடியலாதவரை வந்து அந்த ஹீரோ வந்து தலையில் கொட்டியே வழுக்கம்பான், உடனே பயங்கர தியேட்டரே சிரிக்குது. அப்புறம் ஒரு மாற்றுத்தினாலி போவான், அவனை எட்டி உதைக்கிறது, அது வந்து பயங்கரமாக சிரிக்கும். ஸோ இதுதான் காமெடி ஜானர். அப்புறம் சீரியஸாக என்ன படம் பண்ணலாம் அப்படின்னா சீரியஸாக நம்ம நினச்சிக்கலாம், சீரியஸ்னால் வந்து செத்த வீட்டில் போய் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி, அது சீரியஸ் கிடையாது. இட் இஸ் அ சீரியஸ் இன்சிடென்ட் ஹேப்பன், பட் வி ஆர் நாட் சீரியஸ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஒரு சினிமா நம்ம பார்க்கும்போது இப்போ கடைசி விவசாயி வந்து நான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் ஆக்சுவலாக, அந்த படத்தை பார்க்கும்போது மொத்தமே 4 பேர் 5 பேர் தான் இருந்தோம். அந்த கலைஞன் நான் ரெகுலராக பார்க்குறேன், அவன் நல்லா பண்ணுறான், நிறைய படங்கள் பண்ணுறான், அவன் காசை பற்றி கவலைப்படலை. ஒரு உசிலம்பட்டி கிராமத்துக்கு நான் போனேன், அவனை போய் பார்த்தேன், மணிகண்டன் போய் பார்த்தேன், அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தவர்கள், அவ்வளோ அன்போடு பார்த்துக்கிட்டான் அந்த நண்பர்கள், அந்த வாழ்ந்த அங்கே வாழ்ந்த மனிதர்கள். அந்த மனிதனுக்கு ஏன் வந்து ஒரு வயதான மனிதன் இன்றைய பேசாதீங்க ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ தம்பி பேசாது தம்பி, ஏன் அந்த 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 படத்தை அவன் செஞ்சான், அந்த படத்துக்கு வந்து பார்வையாளராக நாம் என்ன மரியாதை கொடுத்தோம் அப்படின்றது ஒரு பெரிய புதிர். நான் அந்த இரவு வந்து ஒரு பதிவு போட்டேன், ஒரு வீடியோ பதிவு போட்டேன், அந்த பதிவுலாம் சொன்ன வந்து இவ்வளோ முக்கியமான படத்தை வந்து இந்த மனிதர்கள் வந்து பார்க்க வரலையே அப்படின்னா, பெரிய இலக்கிய விசாரணையோ இல்லை பெரிய சினிமா பற்றியோ இங்கே நான் பேசலை. என்னுடைய கேள்வி இதுதான் ஆக்சுவலாக, நாம் என்ன மாதிரி கதைகள் படிக்கிறோம், நாம் என்ன மாதிரி படங்களை பார்க்கிறோம், நாம் என்ன மாதிரி சிந்தனைகள் செய்கிறோம், இதை வச்சு தான் நாளைக்கு உங்கள் குழந்தைகள் வளரப்போகிறது. இந்த ஸ்பேஸை நம்மளுக்கு கொடுக்கறது வந்து இலக்கியமும் ஒரு நல்ல சினிமாவும் மட்டும்தான். இந்த ஸ்பேஸ் மௌனத்துக்கு சொந்தமானது, இந்த ஸ்பேஸ் இந்த இடம் கருணைக்கு சொந்தமானது, இந்த இடம் அழகுக்கு சொந்தமானது, இந்த இடம் நம் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு இடமாக விளங்குகிறது. நன்றி, கேள்வியெல்லாம் கேளுங்க. போர் அடிச்சிச்சு அதனால போயிட்டேன் ஆக்சுவலா. நேரத்தின் அருமை கருதி 3 வினாக்களுக்கு மட்டுமே அந்த வினால வந்து ஏசர் உங்கள குத்துப்பாட்டு கண்ணாடி ஏசர் போன கேட்கறீங்க, திட்டு வாங்காதீங்க. கடைசி விவசாயி படத்தை பத்தி பேசிருந்தீங்க. ஸோ அந்த படம் வந்து கூட்டம் வந்து ரொம்ப குறைவாகவே வந்துருந்துச்சு, நிறைய பேர் மத்தியில் வந்து வருமான ரீதியாக அது பெருசாகலை. ஸோ அது மாதிரி படங்களை எடுக்கிறப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமாவோட நோக்கம் வந்து காசாக இருக்கிறதா இல்லை கலையாக இருக்கிறதா? இனி வரக்கூடிய இயக்குநர்கள், அதாவது இளம் வயதில் இருக்கவங்க அடுத்து வரப்போ இயக்குநர்கள் வந்து கலையின் சார்ந்த படம் எடுக்கணுமா இல்லை காசுக்காக கமர்ஷியலாக படம் எடுக்கணுங்களா, உங்களோட கருத்து? இல்லை, இது பயங்கரமான போர் க்வெஸ்சன், நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், இந்த க்வெஸ்சனுக்கு எல்லாம் பதில் தெரியும் உனக்கு. நீ விளக்கமாறா இருக்கணுமா,
நீ விளக்கமாரா இருக்கணுமா சாமியா இருக்கணுமா உனக்கு தெரியாதா? உட்கார்போ, இது பயங்கரமான க்வெஸ்சன் மாதிரி கேக்குற. உட்கார். வணக்கம் சார். இந்த கேள்வி நம்ம புதுசா கேள்வி கேக்குற மாதிரி. நீ ஒரு சினிமா பண்ண வர, உங்க அம்மா சமைக்கிறாங்க, உனக்கு எப்படி சமைப்பாங்க? உங்க அம்மா சமைக்கிறாங்கப்பா, எப்படி சமைப்பாங்க? பிள்ளைக்கு நல்லா சாப்பிடணும்னு சமைப்பாங்களா, டேஸ்டா இருக்க மட்டும் சமைப்பாங்களா, அந்த நான் கொடுக்குற பொருள் வந்து அவன் உடம்புல சத்தை ஏத்தணும்னு கொடுப்பாங்களா? டேஸ்ட் வந்து ரெண்டாவது, முதல் வந்து நான் கொடுக்குற உணவு அது வந்து சுத்தமாக இருக்கணும், அந்த உடம்புல போய் செரிக்கணும், அந்த அந்த உணவுல இருக்க வந்து சத்து வந்து உடம்புல ஏறணும்னு ஒரு அம்மா நினைப்பேன். நீ சமூகத்தை நீ அம்மாவை நினைச்சுக்க, நீ குழந்தைய நினைச்சுக்க. நீ சமூகத்தை குழந்தைய நினைச்சா நீ அந்த மாதிரி படம் பண்ண வருவ, இல்லைன்னா வெறும் சுவைக்கு மட்டும் படம் பண்ண வருவ. நீ நிறைய காசு சம்பாதிக்கலாம், காசு சம்பாதிக்கும் உன்னை புதைக்கும் போது காசையும் வச்சு புதைப்பாங்க. அப்படி நீ சொர்க்கத்துக்கு போகும்போது நீ நல்ல ரூம் பார்த்து வாடகை, நல்ல ரூமை பார்த்து வாடகைக்கு போகலாம், அவ்வளோதான். கேள்வி கேட்கும்போது சிந்திக்கணும் ஆக்சுவலா, இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆக்சுவலா. ஸோ நீ என்ன மாதிரி படம் இருக்கணும் நீ வா. ஆக்சுவலா சுவை இருக்கணும் படத்தில், சுவை இருக்கணும், இல்லைன்னு சொல்லல. இட் ஷுட் ஹாவ் அன் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ. பட் ஆதாரம் என்ன ஆக்சுவலா? நீ ஒரு படம் உன் படம் எடுக்கிறத பார்த்து உங்க அம்மா சொல்லிடுவான். ஆக்சுவலா ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாங்கன்னா, ஒரு தியரி வந்து ஒருத்தன் சொன்னானா, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சொன்னா, உன் பாட்டிட்ட போய் சொன்னேன்னு கேட்டவன், எதுக்கு சார் பாட்டிட்ட சொல்லணும்? உன் பாட்டிக்கு புரிஞ்சுதான் கேட்டவன். அது மாதிரி உனக்கு எடுக்கிறது உனக்கு என்னன்னு தெரியும் உனக்கு ஆக்சுவலா. ஒவ்வொரு ஒரு செருப்பு தைக்கிறவரு, நீ போய் ஒரு செருப்பை கொடுத்தேன்னா அவங்க சும்மா தைக்க மாட்டாங்க. இன்னைக்கு செருப்பு தைக்கிறவங்கலாம் கம்மி ஆயிட்டாங்க. எங்கள் ஊரில் நான் போய் செருப்பு கொடுக்கும்போது பார்ப்பான், பார்த்துட்டு ஒரு அஞ்சு வார் எடுப்பார், தோல் எடுப்பார், கேட்டுட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்பார். அவர் காசு சொல்லுவோம், அதுக்கு எத்தனை பண்ண அந்த 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 செருப்பு தச்சையாளர் கிழிஞ்ச தச்சுப்பார், அந்த செருப்பே இல்லாமல் போயிரு. ஆனால் கிழிஞ்ச தச்ச இடம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக சமூகத்தின் மேலே அக்கறை இருக்கணும், பணம் வந்து வரும். ஆக்சுவலாக சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கணும், சமூகத்தில் அக்கறையை விட அது அடுத்து உண்மையில ஒரு அக்கறை இருக்கணும். நீ ஒரு பெருள் செஞ்சு கொடுத்தா அது உன்னுடைய சுயம், அது ஒரு சுயம். நான் வரும்போது வந்து வெளியே வந்து வெறும் ரோசஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் பன்னீர் ரோஸ் இருக்கான்னு தேர்னேன், பன்னீர் ரோஸ் இல்லை, கடைசியில் டூப்ளிகேட் ரோஸாக இருந்துச்சு, எல்லாமே மஞ்சள் மஞ்சள் ரோஸாக இருந்துச்சு. அது ரோஸ்ன்றது எதுக்கு ஆக்சுவலா? இப்போ ரீசெண்டாக ரோஸை பற்றி ஒரு புத்தகம் படித்தேன். ஒரு ரோஸ் என்ன, ஒரு சொட்டு பன்னீர் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25 கிலோ ரோஸ்களை வந்து புளிகிறாங்க ஒரு சொட்டு பன்னீர் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம கடையில் விற்கிற பன்னீர்லாம் டூப்ளிகேட் பன்னீர், நெஜ பன்னீர். அது வந்து வெளிநாடுகளுக்கு தான் போகுது. அதுவும் இதை வந்து எங்கே போகுது, அது வந்து ஒரு ஏஜென்ட், எல்லா எசன்ஸ்லையும் எல்லா ஃப்ராக்ரன்ஸ்லையும் ஒரு ஏஜென்ட் அதை வந்து அதை வச்சு தான் அதை பண்ணுவாங்க. ஸோ ஒரு சொட்டு பன்னீருக்கு வந்து கிட்டத்தட்ட 20 கிலோ ரோஸ், பன்னீர் ரோஸை வந்து, அதுவும் பர்டிகுலரான ஒரு பன்னீர் ரோஸ், பன்னீர் ரோஸ்லேயே ஒரு 10 வகை இருக்குது. அந்த பன்னீர் ரோஸை வந்து அதை வந்து அப்படி வடிகட்டி அதுலேருந்து எடுக்கிறது ஒரு ஒரு பன்னீர் தொழிலாகும். ஸோ நீ டூப்ளிகேட் ரோஸாக இருக்கணும் நீ முடிவு பண்ணால் நீ முடிவு பண்ணிக்க, இல்லை அந்த ஒரு துளி அந்த அந்த பன்னீராக இருக்கணுமா நீ யோசிச்சு காய்ச்சலாம். வணக்கம் சார், என்னுடைய பேர் எமிமா, நான் பாரதி மகள். என்னமா பேர்? என்னமா? எனிமாவா? எமிமா. என்னமா? எமிமா. எமிமாவா? ஓகே, நான் எனிமான்னு கேட்டுக்காதல. நான் பாரதி மகளிர் கல்லூரியில் படிக்கிறேன். இப்பொழுது ஏன் இலக்கிய திரைப்படங்கள் பெரிதாக வருவதில்லை? இயக்குனர்கள் வந்து இளைஞர்களுடைய ஆசையால படங்கள் எடுக்கிறாங்களா, இல்லது அல்லது இலக்கியத்தின் மீது பற்று இயக்குனர்களுக்கு சென்று இல்லையா? அதுதான் சார் என்னுடைய கேள்வி. ஏன்னா இப்பொழுது வந்து நீங்களே சொன்னீங்க மோசமான படம் எல்லாம் நிறைய வரும். இல்லமா, இந்த கேள்வி உன் கேள்வியா? ஆமா சார். கேள்வியா இல்ல டீச்சர் எழுதி கொடுத்தா? இல்ல இல்ல, நானே தான். சரி, நீ படிச்ச ஏதாவது ஒரு புத்தகம் பக்கத்துல ஆசிரியரும் இல்ல. ஓகே, நீ படிச்ச புத்தகம் பேர் சொல்லு. நீ படிச்ச நல்ல புத்தகம் பேர் சொல்லு. ஒரு பெரிய இலக்கியவாதியோட புத்தகம் சொல்லு தமிழ்ல. போ அப்படியே பின்னால போ போ போ. சார் சார் வணக்கம் சார், என் பேர் பா கவிமுருகன். நான் உன் டிரஸ் இதெல்லாம் பாக்கும்போது நீ இலக்கியம் படிக்கலன்னு தெரியுது ஆக்சுவலா. சார் வாங்க ஐயா, சொல்லுங்க. சார் வணக்கம் சார், என் பேர் பா கவிமுருகன். ஆல்ரெடி நான் உங்களை ஒரு டைம் மீட் பண்ணியிருந்தோம் கமலா சினிமாஸில், சைக்கோ ஸ்பெஷல் ஷோக்காக வந்திருந்தீங்க, அப்போ கூட பார்த்துருந்தேன். என்னோடய டவுட் என்னென்னா, இப்போது சினிமாவில் வந்து நடிப்பு வந்து மக்களுடைய அதிகத்தை தாக்கத்தை ஏற்படுத்தா, இல்லை அவங்க பேசுகிற வசனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தான்ற ஒரு டவுட் சார். இன்னும் ஒன்று வந்து, நீங்கள் சொன்னீங்க இன்னொரு 10 வருஷத்தில் சினிமா விட்டு போயிடுவேன்ட்டு, இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண விருப்பம் தான் பண்ணலாம் சார். ஏன்னா ஏன் போகிறீங்க அப்படி ஏதாவது உங்களோட தனிப்பட்ட கருத்து ஏதாவது அப்படின்ற மாதிரி ரெண்டு டவுட் தான் சரிதான். தேங்க்யூ சார்.
இல்லை சினிமா வந்து ஒரு நிறையா நிறைய விஷயம் டைலாக் இருக்குது, எல்லாமே இருக்குங்க, அது சொல்ல முடியாது. சினிமா ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக சினிமா முதல்ல சினிமா எது இருக்குது அப்படின்னு நான் கவனித்தேன். சினிமா வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு பெரிய புகழடைந்த மனிதர்கள் எப்பவுமே இருக்கிறாங்க. சினிமாவில் வந்து சினிமாக்காரர்கள் காரை விட்டு இறங்கினா ஒரு 10,000 பேர் கையை காட்டுறாங்க, ஓடி போய் ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க. இந்த எவ்வளோ இலக்கியவாதிகள் இருக்காங்க, யார்ட்டையுமே ஆட்டோகிராஃபை யாருமே கேட்கறது கிடையாது. அப்புறம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் செய்திகள் பார்த்தீங்கன்னா வந்து சினிமா செய்தி தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த செய்தி அந்த செய்தி அங்கே நடிகை இது அதுதான் வந்துருக்கு. யாராவது ஒரு இலக்கியவாதி பற்றி பெரிய செய்தி வரவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு நல்ல புத்தகத்தை பற்றி வரல. ஸோ சினிமா வந்து ஒரு வெகுஜன இலக்கியமாக அப்படியே போயிட்டே இருக்கு. நான் பதில் சொன்னா தெரியல, அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் போகிறது வந்து அது என்னுடைய சுயமான ஒரு முடிவு. ஆக்சுவலாக ஒரு ஐடியா அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லெவலில் போனால் அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதனால் பார்க்கல தெரியுது. அடுத்து சார் வணக்கம் சார், நான் சுதீர் சிந்தாமஸ் காலேஜ்லேருந்து பேசிட்டு இருக்கேன். சார் இப்போ வந்து நான் வந்து அப்கமிங் ஃபிலிம் மேக்கராக வரலான்னு இருக்கேன் சார். எனக்கு வந்து முதல்ல வந்து நான் இந்த ஜெயகாந்தனோட புக் வந்து சில நேரத்தில் சில மனிதர்கள்னு வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் படித்தேன். அந்த புக்கு படித்தப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் சார் ஆசை. ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி படம் நிறைய வந்திருக்கு. உங்களோட ஓனாயும் மாட்டுக்குட்டியும் அது கூட நல்லாயிருக்கும். அன்பேசிவ் மாதிரி ஹியூமர் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அந்த படத்துக்கு ஏற்ற ஒரு ஆதரவு கிடைக்கிறதே இல்லை, எல்லாம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி படம் எடுத்தால் நாளைக்கு ஃப்யூச்சரில் நல்லா வர முடியுமா, இந்த படத்துக்கு உண்மையிலேயே ஆதரவு கிடைக்குமா? ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வந்து ஓப்பனிங்கில் ஒரு 2 பாட்டு கடைசியில் 4 ஃபைட் வச்சா அந்த படம். பேர் என்ன தம்பி? சுதீர். இந்தூர். நீ சென்னை தான். ஓகே, நீ என்ன மாதிரி படம் எடுக்க போகிற? நான் ஹியூமர் ஃபிலிம்ஸாக என்ன சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸாக பண்ணணும். அப்படியே போய் உட்கார், அவ்வளோதான் முடிஞ்சு. அன்பேசிவத்தை ஹியூமர் படம்லாம் சொல்லாத, சும்மா ஏதாவது தத்து பத்துன்னு வளரக்கூடாது. அது ஹியூமர் படமா? அது சும்மா ஏதாவது வாயில் வந்து ஏதாவது பேசக்கூடாது. போய் உட்கார், முதல்ல நல்லா படிச்சு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் பெரிய ஆளாக வைப்போம். கொஞ்சம் படி, அதுக்குள்ள கேள்வி மட்டும் கேட்க வந்துட்டேன். ஐயா வணக்கம். ஐயா ஐயாக்கேன்னு வைக்கும் போதே எனக்கு தெரியுது, எனக்கு ஒய்யா வைக்கிறேன். நீ ஒழுங்காக பேச சொல்லு, நீ சாதாரண கொஸ்டின் சொல்லு. நிச்சயமா ஐயா. ரெண்டு ஐயா? நிச்சயமா ஐயா, கட்டாயமா ஐயா, கண்டிப்பா ஐயா. சரிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. 1960களில் இருந்து ஆரம்பிக்கும் போது போர் அடிக்குது ஐயா. முதல்ல கேள்வியை கேளுங்க, அப்புறம் சொல்லுங்க. 1960களில் இருந்து கலை கலைக்காகவே அப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்திருக்கு. இப்போ வர காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா கலை மக்களுக்காகன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. எல்லாமே மாறிட்டு வர சூழ்நிலை, சினிமா மட்டும் இன்னும் ஏன் கலை கலைக்காகவே படமாக பாருங்க, ஏன் வாழ்க்கைக்காக பார்க்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குங்க ஐயா. இதுக்கு வந்து நீங்க எந்த மாதிரி பதில்? இல்ல இல்ல, அந்த பையன் என்ன சொல்றானே யாரை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க தமிழ்ல, புரியல. யாரா தமிழ் பேச தெரிஞ்சவங்க சிம்பிளா ஏதாவது சொல்ல சொல்லுங்க ஐயா. சினிமாவை வாழ்க்கைக்காக மாத்தி எடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? திரும்பி புரியல, தமிழ்ல சொல்ல சொல்லுங்க திருப்பி. எனக்கு புரியல, அவங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியல, எனக்கு புரியல. இல்ல தம்பி, கொஞ்சம் நான் கொஞ்சம் லைட்டா மக்குப்பா, எனக்கு சரியா புரியாது எனக்கு. ஐயா வணக்கம். என் பேர் வந்து எத்தனை கொய்யா வந்திருக்கீங்க நீங்க? தம்பி சாதாரணமா சார்னு சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, சும்மா சாதாரணமா சொல்லுங்க தம்பி, சும்மா கேள்வி கேளுங்க, வாடன் கூட சொல்லுங்க, டேய் சொல்றான்னு கூட சொல்லுங்க, போர் அடிக்காதீங்க. ஒரு படைப்போட அதிகபட்ச சாராம்சம். ஒரு நிமிஷம், படைப்புனா என்ன சொல்றேன்? படைப்புனா அம்மா படைப்பாங்களா? அதுவா இந்த சாமிக்கெல்லாம் படைப்பேன் அதுவா? முதலாவது தமிழ் சமூகம் இந்த படைப்புன்ற வார்த்தையை கொல்லணும்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாதாரணமா சொல்லுப்பா, ஒரு படம் அப்படின்னு ஆரம்பி. அதிகபட்ச சாராம்சம் என்னவா இருக்கணும்? சாரம் என்ன சொல்ற நீ? சாராம்சம்னா சாரம் கட்டுறதா சொல்லு. அந்த படத்தோட முக்கியமான அந்த ஒரு இது, அந்த ஹீரோயினும் ஹீரோவும் டான்ஸ் ஆடுறது முக்கியம். இல்லைங்க சார், இல்லைங்க சார், அப்படி இல்லை. இது எதுக்காகன்னா அந்த இப்போதைய மனநிலைக்கு இப்போ செயற்கை நுண்ணறிவுலாம் வருது ஏஐ, ஸோ அதனால சினிமா துறை அழிஞ்சிட்டு வரும். தம்பி எங்கேயோ போயிட்டு நில்லு, இங்கே நில்லு, இங்கே நில்லுப்பா, இங்கே நில்லு. ஒரு படம் மெதுவாக டீச்சர்கிட்ட கொடுங்க, டீச்சர் ஆரம்பிப்பாங்க. ஒரு படம் வந்து அதோட அதிகபட்ச ஒரு முக்கியத்துவம் என்னவா இருக்கும் ஐயா? என்னவா இருக்கும் நீ நினைக்கிற சொல்லு. எதுக்கு நீ படம் பாக்குற? ஒரு நீ வந்து 300 படம் பார்த்திருப்பியா உன் வயசுக்கு? ஆமாங்க ஐயா. என்ன என்ன வெங்காயத்தை நீ பார்த்த சொல்லு?
நீ பார்த்த வெங்காயத்துல எந்த வெங்காயம் நல்ல வெங்காயம் சொல்லு. இல்லங்கய்யா, அதுவும் இப்போதைக்கு வெவ்வேறு மனநிலையில சொல்லு. நீ பார்த்த வெங்காயம்ல எது நல்ல வெங்காயம் சொல்லு. நீ நல்ல படம்னா ஒரு படம் பார்த்தியா உன் லைஃப்ல? ஆமாங்கய்யா. அத ஒண்ணே ஒண்ணு சொல்லு. அன்பே சிவம் பிடிக்கும். அப்படியே உட்கார், அதான் அதான் பதில். அன்பே சிவம் போய் உட்கார், அவ்வளவுதான். அதான் கதை. நீங்க வெளிநாடுகள்ல வந்து நான் நிறைய பயணப்படும் போது நான் பாக்குறது வந்து, ஸ்கூல்ல இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச இலக்கியத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க மொழி வளம் இருக்கு. மொழி வளம் முதல்ல நீங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணுகிட்ட போய் காதல சொல்றதுக்கு ஒரு மொழி வளம் தேவை. உங்கள்ட்ட வந்து நான் வந்து அது வந்துங்க என்னங்க சொல்லுங்க, உங்க அம்மா அழகா இருக்காங்கன்றவங்க. ஒரு மொழி வளத்தை நீங்க வந்து எங்க பெறுவீங்கன்னா இலக்கியத்துலாம் பெறுவீங்க. ஒரு நல்ல படத்தினுடைய எக்ஸ்ட்ராடினரி ஒரு ரைட்டர் மட்டுமே உங்களுக்கு மொழி வளத்தை சொல்லுவான். உங்களுக்கு மொழி வளம் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன மனசுல நினைக்கிறத யோசிக்க முடியும். உங்க மொழி வளம் இருந்தா தான் உங்க சிந்தனையே சரியா யோசிக்கும். இப்போ நான் வந்து உங்களை வந்து அடித்து பேசலை, உங்களை வந்து துன்பத்தில் ரொம்ப ரசித்தேன் உங்களை ஆக்சுவலாக. ஆனால் இதன் மூலியமாக நான் இவ்வளோ நேரம் பேசின என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கடைசி இப்போ பேசுனது தான் கரெக்டான பேச்சு. இதை நினச்சி போய் வீட்டில் போய் படிங்க ஆக்சுவலாக. இதை நினச்சி போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 25 பக்கங்களை ஒரு இளைஞன் படிக்காட்டினா அவன் பொறுக்கியாக தான் அந்த சமூகத்துக்கு இருப்பான். அவன் ஒரு ரவுடியாக தான் வருவான். அவன் ரவுடி நல்லா யோசிப்பான். ரவுடிங்கள் ரோட்டில் பார்த்துருக்கீங்களா? கத்தி எடுத்து குத்துவாங்க. அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு ஜெயகாந்தன் கதை படிச்சிருக்கீங்களா? ஒரு ஜெயமோகன் கதை படிச்சிருக்கீங்களா? ஒரு அசோகமித்திரன் கதை படிச்சு கேட்டா அவன் சிரிப்பான். உடனே குத்திடுவான். அவன் சிரிக்காதீங்க, ரொம்ப வருத்தப்படுறது செய்யுது. நாளைக்கு உங்க குழந்தைங்க வந்து பொறுக்கியா ரோட்ல வந்து கத்தி எடுத்து வெட்டுற மாதிரி ஒரு பொறுக்கியா வளரலாம், உங்களுக்கு தெரியாது. அப்படிதான் நிறைய அன்னைகள் வந்து ரொம்ப எளிமையான நல்ல அன்னைகள், நல்ல மனதுள்ள அன்னைகளுடைய மகள்கள்லாம் பொறுக்கிகளா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இலக்கியத்தை கொஞ்சம் கூட படிக்கிறது இல்லை, சிந்தனை செய்கிறதே கிடையாது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஆக்சுவலாக. எனக்கு தெரியும் ரொம்ப சீரியஸாக பேசுறேன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன திமிர் பிடிச்சான்னு சொல்லுவாங்க. திமிர் பிடிச்சவன்றது என்னுடைய அடையாளம், அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். பத்திரமாய் கற்பது. ஏன்னா நான் நிஜமாகவே இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒன்று, ஏன்னா என் சமூகத்துலேருந்து நிறைய வாங்கிக்கிறேன். சத்தெல்லாம் என்னுடைய இலக்கியவாதி. ஒரு டால்ஸா என்னுடைய கதைகள் நான் வந்து வாழ்க்கை முழுதும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதை யோசிக்க வச்சுட்டாரு 40 வருஷம். அந்த மனிதன் எனக்கு கொடுத்துட்டு போன சொல்லி கொடுத்தது வந்து இதை தயவுசெய்து திருப்பி யார்ட்ட கொடுத்துருன்னு சொல்கிறார். நான் திருப்பி கொடுக்க தான் ஆசைப்பட்டுக்கிறேன். அதுக்கு தான் சினிமாவே பண்ணுறேன். ஒரு நல்ல கதையும் நல்ல சிந்தனையும் என் சமூகத்தில் நான் வழங்கும் ஒரு படையல், ஒரு படைப்பு. அதனால் தயவு செய்து முதல்ல பேசுறது, கேள்வி கேட்கறது, சினிமா பிரபலங்கள்கிட்ட பேசுறது, அவங்கள மடக்கி கேள்விகள்லாம் விட்டுருங்க. தயவு முதல்ல வாயை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போய் உட்காந்துட்டு ஒரு 25 பக்கம் ஒரு நாளைக்கு படிங்க. நீங்கள் 10 வருஷம் படிங்க தம்பி. சிரிப்பான் பின்னாலேருந்து விசிலாம் அடிப்பான். 10 வருஷம் நீங்கள் படிங்க தம்பி, 10 வருஷம் படிங்க. நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை என்னென்னு. என்னுடைய வறுமையை நீங்கள் இங்கே இருக்க யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ வறுமையான குடும்பத்துலேருந்து வந்தவன், அவ்வளோ எளிமையான குடும்பத்தில் வந்தவன். என் வாழ்க்கையை இந்த அளவுக்கு வந்து என்னை விளக்கி ஏற்றியது நான் படித்த அந்த பக்கங்கள் தான். அதை படிங்கன்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.